திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி. கிபி 7ஆம் நூற்றாண்டு தலையாத்திரை மேற்கொண்டிருந்த திருஞான சம்பந்தர் தன் பிஞ்சு பாதங்களால் இந்த நிலத்தில் பதிய நடந்தார். அப்படி அவர் கடலூர் அருகே இருக்கும் சோபுரம் திருத்தலத்திற்கு சென்றார். அங்கே இருந்த ஈசனை வில்லை காட்டிலும் வளைந்த அழகிய புருவமும் வேல் போன்ற விழிகளும் கொண்ட வேல் நெடுங்கண்ணி அம்மையுடன் ஊழிதோறும் நிலைத்திருக்கும் சோபுரநாதனே என போற்றி பாடினார். அப்போதுதான் அவரோடு வந்தவர்களுக்கு தெரிந்தது அது 4 யுகங்களாக நிலைத்திருக்கும் தலம் என்று. ஒருமுறை வங்கக்கடல் பொங்கி எழுந்தது. திருச்சோபுரநாதர் ஆலயம் கடல் நீரில் மூழ்கியது. நாளடைவில் கடல் நீர் வற்றினாலும் கோயில் மண்ணுக்குள் புதையுண்டு போனதாம். ஆலயத்தை மண் மூடியிருந்த மேட்டை கோயில் மேடு என்று அழைத்து வந்தனர் ஊர்க்காரர்கள். அப்போது ஒரு நாள் மதுரை ஆதீன திருமடத்தின் தம்பிரான் ஸ்ரீமத் ராமலிங்க சிவயோகி தம்பிரான் நடுநாட்டு தலங்களை தரிசிக்கும் பொருட்டு இவ்வூருக்கு வந்தார். இப்பகுதி மக்களிடம் சோமநாதர் ஆலயம் எங்கு இருக்கிறது என்று விசாரித்தார். அவரை மணல்மேடு பகுதிக்கு அழைத்து சென்ற மக்கள், இங்கு ஆலயம் எதுவும் இல்லை, ஆனால் இந்த இடம்தான் காலகாலமாக கோயில் மேடு என அழைக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார்கள். மெய்சிலித்த தம்பிரான் சுவாமிகள் அந்த ஆலயத்தின் வரலாற்றை மக்களுக்கு எடுத்து கூற ஆரம்பித்தார். அப்போது வீசிய பலத்த காற்றில் மணல்மேட்டின் உச்சிப்பகுதி கரைந்து ஆலயத்தின் ஸ்தூபி வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதனை கண்ட மக்கள் மணலை அப்புறப்படுத்தி ஆலயத்தை கண்டு ஆனந்த பரவசமடைந்தனர். பல ஆண்டுகளாக மணலுக்குள் மூழ்கி கிடந்த ஆலயத்தின் கருவறையை தரிசித்த மக்கள் பெரிதும் வியந்து போனார்கள். காரணம், கருவறை தீபம் அப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. மட்டுமன்றி சிறிது நேரத்திற்கு முன்புதான் பூஜை நடந்து முடிந்தது போன்ற அறிகுறிகளும் தென்பட்டன. இந்த அற்புத தரிசனம் அனைவரையும் சிலிர்க்க வைத்தது. ஊர் மக்கள் கூடி ஆலயத்தை சீரமைத்து குடமுழுக்கு விழா நடத்தியதுடன் நாள்தோறும் பூஜைகள் நடத்தி வழிபட ஏற்பாடுகளை செய்தனர். கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் ஆலப்பாக்கம் ரயிலடி என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சோபுரம். வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது இந்த ஆலயம். கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் மீன் சின்னங்களை கொண்டு இந்த ஆலயம் பாண்டியர்களால் கட்டப்பட்டு மற்ற மன்னர்களாலும் திருப்பணி கண்டிருக்கலாம் என்கிறார்கள். இந்த ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள தியாகவல்லி ஆவுடையார் சன்னதிகள் சோழர்களின் திருப்பணிக்கு சான்றாக திகழ்கின்றன. ஆதியில் இவ்வூர் மங்களபுரி என்றும் இறைவன் மங்களபுரீஸ்வரர் என்றும் திருப்பெயர் கொண்டிருந்தாராம். பிற்காலத்தில் சோபுரம் என்னும் பெயரே நிலைத்தது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட திரிபுவன சக்கரவர்த்தி ஒருவனின் மனைவியான தியாகவல்லி நாச்சியார் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளார். இதையொட்டி இவ்வூர் தியாகவல்லி என்ற பெயரையும் பெற்றது. பாண்டியர் காலத்து கல்வெட்டு ஒன்று தியாகவல்லி உடையார் திருச்சோபுரமுடைய நாயனார் என்று இவ்வூர் ஈசனை குறிக்கிறது. இறைவனுக்கு திருச்சோபுரநாதர், மங்களபுரீஸ்வரர் ஆகிய திருப்பெயர்கள் வழங்கப்படுவது போல் அம்பிகைக்கு சத்தியாயதாட்சி, வேல்நெடுங்கண்ணி, மங்களநாயகி, சோபுரநாயகி ஆகிய திருப்பெயர்களும் வழங்கப்படுகின்றன. விசாலமான பிராகாரங்கள் நந்தவனங்களோடு திகழ்கிறது ஆலயம். 2ஆம் பிராகாரத்தில் நந்தி, கொடிமரத்தை தாண்டி 1ல் பிராகாரத்தில் நுழைந்தால் தென்மேற்கு மூலையில் விநாயகர் என அருள்பாலிக்கிறார்கள் தெய்வங்கள். இந்த பிராகாரத்திலேயே தேவியருடன் அருளும் முருகன், கஜலட்சுமி, விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர், வீரட்டேஸ்வரர் ஆகியோரை தரிசிக்கலாம். ஆலய திருப்பணி மேற்கொண்ட திருபுவன சக்கரவர்த்தி தியாகவல்லியின் சிலைகளும் கண்ணப்ப நாயனாரின் சிற்பத்தையும் இங்கே தரிசிக்கலாம். மேலும் நாயன்மார்கள், தொகையடியார்கள், பைரவர், நவகிரகங்கள் ஆகியோரையும் இங்கே தரிசிக்க முடியும். 1ல் பிராகாரத்திலிருந்து மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் மகாமண்டபத்துக்கு வடக்கில் அம்பிகை வேல்நெடுங்கண்ணி தெற்கு நோக்கி சன்னதி கொண்டிருக்கிறாள். மேலிரு கரங்களில் ஜபமாலையும் கமலமும் ஏந்தியபடி கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரைகள் காட்டி கருணை ததும்ப அருள் புரிகிறாள் அன்னை. இதை கல்யாண பரிகார தலம் என்கிறார்கள். திருமண தடையால் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு குங்குமம், மஞ்சள் வைத்து பூஜை செய்ய வேண்டும். பிரசாதமாக தரப்படும் அந்த மஞ்சள் குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும். இந்த மஞ்சள் குங்குமம் தீர்ந்து போவதற்குள் திருமணம் கூடிவிடும் என்பது இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை. அம்பாளை வழிபட்டுவிட்டு சுவாமியின் சன்னதிக்கு சென்றால் சுவாமி மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார்.
கடற்கரை மண்ணால் ஆனவர் இந்த மூர்த்தி. அகத்திய மாமுனி பிரதிஷ்டை செய்த லிங்கம். திருச்சோபுரத்தை அடைந்த அகத்தியர் சிவலிங்க வழிபாடு செய்ய சித்தம் கொண்டார். ஆனால் அவர் எவ்வளவு முயன்றும் கடற்கரை மண்ணால் லிங்கம் அமைக்க முடியவில்லை. ஆகவே இறைவனை தியானித்து வழிபட்டு இந்த பகுதியில் உள்ள அரிய மூலிகைகளை சேகரித்து கடற்கரை மணலுடன் சேர்த்து பிசைந்து வானலிங்கம் ஒன்றை உருவாக்கினார். அந்த கணமே அவருக்கு திருமண கோலம் காட்டிய அம்மையும் அப்பனும் அவர் அமைத்த லிங்க திருமேனியில் ஐக்கியமானார்கள். அகத்தியர் தான் அமைத்த லிங்கமூர்த்திக்கு களபுரீஸ்வரர் என்று திருநாமம் சூட்டி வழிபட்டார். அத்துடன் யாம் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெற வேண்டும், ஆகவே ஊழிதோறும் இங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கு வந்து வணங்கும் அடியார்களுக்கு அருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு விடைபெற்றார். திருச்சோபுரநாதர் ஆலயத்தில் அருளும் தட்சிணாமூர்த்தி ரொம்பவே விசேஷமானவர். இவரின் திருமேனியை தட்டினால் மரத்தை தட்டுவது போன்ற ஓசை எழுமாம். இசை ஆர்வம் உள்ளவர்கள், கல்வி கலைகளில் மகத்தான வெற்றி பெற விரும்புபவர்கள் இந்த தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி வழிபடுவது சிறப்பு. முருகனும் விநாயகரும் இங்கே வாகனம் இல்லாமல் காட்சி தருகிறார்கள். இந்த திருக்கோயிலின் மகிமைகள் குறித்து கோயிலின் குருக்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தினமும் 4 கால பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றன. புரட்டாசி 15 முதல் 25 மாசியில் 5 முதல் 10 ஒரு நாள் அஸ்தமன நேரத்தில் சூரிய கிரணங்கள் சுவாமியின் மீது விழுந்து பூஜிப்பது சிறப்பு. ஐப்பசி அன்னாபிஷேகம் இங்கே விசேஷமாக நடைபெறும். அன்று மூலவர் மீது சாத்தப்படும் அன்னம் மருத்துவ குணம் கொண்டதாக திகழும். இந்த அன்னப்பிரசாதத்தை உண்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்தர திருவிழாவும் இங்கு கோலாகலமாக நடைபெறும். வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை திருச்சோபுரம் சென்று இந்த ஊர் ஈசனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழ்த்துவார் அந்த பெருமான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.